என்பது ஆன்மாவிற்கு ஆக்கம் தருவது என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகதி சாய் நம, 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 ஓமகதி சாய் நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் ராஜநலகொண்ட அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பை படித்தார். அடுத்து கர்ணாகரன் அவர்கள் அகத்திய வள்ளுவ பெருமான் எழுதிய திருக்குறை படித்தார். அவர் அன்பர் மாதவன் அவர்கள் ஆசா மாணிக்கவாசருளிய போட்டி திறகோலை பாராயணம் செய்தார். அம்மா நடராஜன் அவர்கள் அருள்பா அருப்புரிஞ்சுவதாக உடைய ஒரு பகுதியை பாராயணம் செய்தார். இவர்கள் எல்லோருக்கும் ஆசான் ஞான பண்டிதனாகிய சுப்பிரமணியர் ஆட்சி இருக்க வேண்டும் என்று அகத்தியசி வேண்டிக் கொடுக்கிறேன். இந்த சங்கம் அன்பர் மாதவன் சொன்னது போல் உண்மை ஆன்மீகத்தை அறிந்த சங்கம். உண்மை ஆன்மீகம் என்பதே உண்மை என்றால் தனக்கு ஆன்மாவுக்கு ஆக்கத்தரக்கூடிய சார் உண்மை, அது என்றும் அழியாதது. இப்போ உண்மை ஆன்மீகத்தை அறிந்தவர் குருநாதர் சொன்னார். அப்போ உண்மை எது என்றான், உண்மை ஞானிகள் திருவடி தான். இப்போ ராமலிங்க சாமிகள்லாம் உண்மை, ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், தாயமான சாமிகள், பட்டாத்தார், பத்திரகிரி, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்ற பதஞ்சலி போன்ற ஞானிகள்லாம் உண்மை. அது என்ன காரணம், அவர்கள் மட்டும் உண்மை, அவர் சாக மாட்டார், சாகாமல் சாக மாட்டார்கள், சாவு வராது அவருக்கு. என்ன காரணம், பொய்யாகிய பாவத்தை நீக்கினவர், பொய்யாகிய தேகம், தேகம் உண்மையும் பொய்யும் கலந்துள்ளது. பார்ப்ப இந்த உடம்பை பார்க்க, இந்த உடம்பு உண்மையும் பொய்யும் கலந்துள்ளது. பொய்யை நீக்கினார்கள், பொய்யை நீக்குவதற்கு என்ன செய்தார்கள், மெய் துணை கொண்டார்கள். இப்போ ஞானிகள் எல்லாம் பொய் நீங்கி மெய்மெய் இது மெய்யானவர். அப்போ பொய்யை நீக்கிவிட்டார்கள், உண்மை இருக்கு, உண்மை என்பது மெய் இருக்கு. அப்போ அவருக்கு என்ன எந்த முறையை கையாண்டிருக்கிறார்கள், பொய்யை நீக்குவதற்கு. உடம்பா பொய் என்பது என்ன, அழியக்கூடிய காமதேகம். உண்மை என்பது சூட்சம் தேகம், ஒளி உடம்பு. ஒளி உடம்பை பெற்றதால் பொய்யாகிய பொய்யாகிய காமதேகம் நீங்கிவிட்டது. பொய்யாக காமத்தேக நீங்கும் வரையில் ஒருவனுக்கு அறியாமல் இருக்கத்தான் செய்யும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.